ஒருத்தர் கேட்டார், இது மாதிரி குமார்ங்கிறவர் எங்க இருக்கார், அவங்க அட்ரஸ் எங்க இருக்கு? அவர் சொன்னாராம், இது மாதிரி நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஒரு ஸ்ட்ரீட் சொல்லி இந்த பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. எதுக்காக கேட்குறீங்கன்னா, இல்லை என்னை கடவுளை அமைச்சிருக்கிற சொர்க்கத்துலேருந்து யாரெல்லாம் கடவுளை ரொம்ப பிரியமாக வேண்டிக்கிறாங்களோ அவங்க லிஸ்ட்லாம் எடுத்திருக்கோம், அதில் இவர் பேர் இருந்தது அப்படின்னு. பதில் இவர் கேட்டாங்க, என் பேர் தான் இருக்கா பாருங்க, சரி பார்த்து உங்கள் பேர் தான் இல்லை அப்படின்னு. அது அடுத்த வாரத்திலும் போன்றது கோபிங்கிறவங்க பேர் இருக்கா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு அதிகாரத்தை கேட்டது. அட்ரஸ் வந்துட்டு என் பேர் தான் இருக்கா அந்த டைமாவது பாருங்க, உங்கள் பேரும் இல்லை. இது மாதிரி தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் வந்து அவர் கடுப்பாயிட்டேன், ஏப்பா என் பேரில் என்னையே இரிட்டேட் பண்ணுறேன், நான் அட்ரஸ் சொல்லியிருக்கேன், போஸ்ட்மேன் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே வரும்போது திரும்ப அதே மாதிரி கேட்டு வந்து, ஆனால் வரவேணாம்னு சொல்லுங்கள், என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன், தேவதூரா இருந்தாலும் என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏன் வந்து கேட்டுருக்கேன், இல்லை இல்லை இன்னைக்கு உங்களை கூப்பிட தான் வந்தேன், என்ன எது கூப்பிட, கடவுளுக்கு பிடித்தமான ஒரு லிஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஓகே, அதில் உங்கள் பேர் தான் ஃபஸ்ட்டு இருந்து, அது பேர் பாலம் கல்யாண சுந்தரம் பேர் இருந்தது. The moment you are going to help others, God will like you. எப்ப நம்ம சர்வீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் மக்களுக்கு, அதை டைரக்ட்லி going to reach our God. தாத்தா வந்து முடியாத தாத்தா இருந்தா ஒய்ஃபை கூப்பிட்டு பாட்டியை கூப்பிட்டு எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து அப்படின்னு சொன்னா, லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்து அப்படின்னா, அவங்க போட போகிறதுக்கு முன்னாடி இப்பே தெரிய ஒளிந்து போகிறது மட்டும் சொன்னாங்க, சக்கரை நிறையா போடு, அதை பிரச்சனை போட்டுறாத, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்னை பேத்தி ஒரு நீ உட்கார பாட்டி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் 100 வயசு இவங்களுக்கு 95 வயசு, நான் போய் போடுறேன் பேத்தி போட்டுருவேன், நான் போட்டாலே திட்டு வருமா, நீ ஏன் போடுற, இல்லை எங்கள் தாத்தா என்னன்னு சொல்ல மாட்டாரு, பேத்தி விட்டு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க, சரி பேத்தி பண்ணால் சுமாராக இருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு பாராட்டிட்டேன். நீ பாட்டி ஓடி வந்து, ரொம்ப தேங்க்ஸ்மா, எங்கள் அந்த வெத்தர் ஆசா இவ்வளோ ஹெல்ப் பண்ண தேங்க்ஸ்மா. யாருக்கு ஹெல்ப் பண்ணா அவர் பேத்தி? தாத்தா தான் பண்ணி கொடுத்தா. ஆனால் யாரு தேங்க்ஸ் சொன்னாங்க? பாட்டி. ஏன்? பாட்டியோட டியூட்டியை போட்டு கொடுக்க வேண்டிய டியூட்டியை இவர் சிரமத்தை குறைச்சிட்டா இல்லையா, அதனால பாட்டி இவங்க வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. கடவுளால் கிரியேட் பண்ண எல்லாரும் நம்பர் நம்மளை காப்பாத்து வந்து கடவுளோட டியூட்டியாக இருக்கலாம், அந்த டியூட்டியை இவர் பார்த்துக்கிறார். கடவுள் கிரியேட் பண்ண டியூட்டியை இவர் ஹெல்ப் பண்ணுறதுனால God will come and say very big thanks to our Palam Kalyana Sundaram Dada. Namaskaram sir. உட்காந்து உட்காந்து
பத்துல ஒரு பங்கு ஆரம்பிங்க. Thank you.
ஒரு கற்பனை வந்து பெரிய வந்து படிச்சு சம்பாத்தியம் பண்ணி ஏதோ பணம் பண்ணாலும்
Thank you.
I'm going to go to the hospital.
என்ன ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு, அவங்க வர ஸ்டைஃபன்லேருந்து ஒரு பங்கை ஏழைக்காக இன்னி வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கா. அவங்க மூலமா சின்ன ஸ்மால் பேமெண்ட் அவங்களுக்கு. அமிர்தா ப்ளீஸ் கா. Small contribution from our side to, from Premier Academy to see spellbound is it. The dictionary definition of philanthropy, right? And even now world is full of good people. This is the proof. Because the people who join together, you see the names, the pronouns, just like that, they are all internationally much awaited personalities. But see the respect for the cause. And again, the first time when we both went to meet Aya, that is how Pandi is called in our circles, we were stunned to know that he was declared as man of the millennium. And another thing, as he was speaking, some of you who doesn't know Tamil, but they say, when US President visited India, only two people he wanted to meet. One was Dr. APJ Abdul Kalam, second was Aya. And probably the media and the way it was projected different, but anyway, as of now we know this much information, that is why we have to take positively. Second thing, actor Rajinikanth, and there are lot of actors who do this philanthropy in a very big way. Aya is his adopted father. That is what it was announced. And this was announced in a public function wherein they donated, and how it was given to others also he was sharing. So all this goes on to translate just one point. On a day like Republic Day, morning I was in institute function where there were a lot of chartered accountants, students gathering, all that, where we always pass through the profession in terms of articleship grading and the exam and then all that, along with your, CCA students are known for their commitment. We need not tell anything beyond this. And along with your other commitments, take the social cause also into your hands. In whatever form you can contribute. See, normally we don't reveal our social work. Hariharan sir and myself, we are also involved on few things. Not to a very great extent, but to the extent possible. And we feel like this kind of people should be worshipped literally. And they should be celebrated and they should be daily. Look at sometimes the news media, they are good in many senses, bad in few senses. The way certain things get projected in the first page, this kind of people should be more frequently in the first page so that the positive vibration spreads to many. It's not like, when we went there, the kind of simplicity, the children around you, and both of us personally witnessed that. There are a lot of deserving students who cannot afford that small notebook pencil, that kind of students are there, and who cannot afford food sometimes. All this, actually, these people fondly call him Tata, Tata every time. And the kind of environment, if time permit, you also visit once. You have to undergo. There are things beyond CA. This is one such point. I personally and on behalf of all of you thank Hariharan sir for choosing man of the millennium. And actually,
other schedules and time. Otherwise, we can request him for a day-long speech. That much content he is having. In all his life itself, you can do PhD, that much of lesson. The other day, we understood more than professional, I mean, things. When we went to meet him first time in their place, we understood lesson for life, honestly. So it is applicable to all of us. And the fitting response for this kind of a person's achievement would be whatever little you can do in your own walk of life and try to just share at the earliest and never postpone. You are sharing one message, you would have, many of you would have wondered who knows Tamil. If it is like 1% of your income, never accumulate and plan it somewhere later in your life. Donate at the earliest because somebody deserving may come up like anything. And another thing is, try to participate in social tasks to the little extent possible. So that could be the, I mean, message for a Republic Day like this. And the other meeting where we were participating, SARC chairman, Central Council members and all were addressing, they were sharing now social tasks also, because now profession little bit at a task. And they are telling like social task is not there for CS. So already we are in the social task swing. But so what you can prove, the minimum, recognize people of this nature. The best thing I would request you is, first good things are there, but unless it is recognized, it won't come up. What happens, more of negative things get uploaded. The other day, some of the messages I cannot share in such a positive meeting like this. And the what they upload in TikTok and other things, not so appropriate. Lot of good things are there in this world. Try to recognize first. This type of people are there in your walk of life also. You can find your own street or your own place. There are people who are with the philanthropic mind. Right? I would say in my lifetime, the definition for philanthropy means it is only Palam Kalyana Sundaram. We both can speak about you for another 1.5 hours. See, that much we are, I mean, I can say student followers of him. And as far as possible, we also promise him that whatever possible in our endeavor already we are doing, we will continue to support. Thank you all for the patient hearing. And thank you. No.
ఇక్కడ
அப்படின்னா அம்மா ஆயிரம் ரூபாய் வச்சுக்கா
கல்யாணம் எப்படி காமிக்கிறது உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். பார்த்தேன் 5 லட்சம் ரூபா திருப்பதி விட்டு போடுறோம், நல்லா பிசினஸ் பண்ணிட்டு. இன்னும் என்ன பண்றான், 1000 டிக்கெட் வாங்குறான் கோயில் போறதுக்கு, 500 ரூபா மெடிக்கல் டிக்கெட் வாங்குறான். 1000 7 பசங்களை பார்த்து யாருன்னா கியூல நிற்கிறாங்க, பிரெகண்ட் உமாண்ட் யார் இருக்காங்களோ, முடியாதவங்க இருக்காங்களோ, அவங்களுக்கு கொடுத்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரெண்டு பேர்ல யாரு தெரியும், 5 லட்சம் போடுறோம்னா 1000 டிக்கெட் 500 ரூபாய்க்கு வாங்கி யாரெல்லாம் நடக்க முடியாம நிற்க முடியாம இல்ல பிரெகண்டா இருக்கவங்க ரொம்ப முடியாதவங்க எல்லாம் பார்த்து கொடுக்குறாங்க. நீங்க போய் பார்த்து போடணும், யாரு தெரியும் சொல்ல மாட்டீங்க, ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப டைரக்டா 5 லட்சம் போடவும் பெரியவும் கிடையாது, யாருக்கு போய் சேரணுமோ அதே 5 லட்சத்தை திரும்பவும் அது தேவஸ்தானம் தான் போகுது. இன்டெரக்டா 500 ரூபாய் டிக்கெட் வாங்கி 1000 பேர் கேள்வி பண்ணிருக்காங்க இல்லையா, அவனு தான் நிறைய புண்ணியம். அதனால 30 கோடி கொடுத்தவங்களை விட 30 கோடியை நீங்க கொண்டு சேர்த்தீங்க இல்லையா, நீங்க என்ன நீங்க வந்திருக்க இந்தியாவுக்கு முதல்ல வந்திருக்காரு எங்களை பத்தி நீங்க. Thank you for your passion, Gary. Today, I'm going to take a photo of you.